வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா கான்ஃபிகர் கம்பெனி பிராண்டிங் கஸ்டமைசேஷன் மசூர் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க இல்லை க்ளவுட் போர்ட்டலில் நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மைக்ரோசாஃப்ட்டோட பேக்ரவுண்ட் இமேஜும் டிஃபால்ட் மைக்ரோசாஃப்ட்டோட லோகோவும் மட்டும் தான் வரும் ஆனால் எனக்கு கம்பெனியோட போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு கம்பெனியோட லோகோ வரணும் கம்பெனியோட பேக்ரவுண்ட் இமேஜ் வரணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா நம்மளோட கம்பெனியோட பேக்ரவுண்ட் இமேஜையும் ப்ளஸ் கம்பெனியோட லோகோவும் நம்ம செட் பண்ணிக்கலாம் வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் உங்களோட பேஸ் மிஷினில் ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அட்மின் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க உங்களோட குளோபல் அட்மினோட அக்கௌண்ட்டை போட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஃபோனுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து எம்எஃப்ஐ கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறதுனால எம்எஃப்ஏ கேட்கும் உங்களோட ஃபோனில் நீங்கள் அப்ரூவ் கொடுத்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களை சைன்இன் பண்ண அலோவ் பண்ணிவிடும் உங்களோட அட்மின் சென்டரில் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஷோ ஆல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னாக்கா அசூர் ஆக்டிவ் டேரக்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த அசூர் ஆக்டிவ் டேரக்டரி போர்ட்டலில் அசூர் ஆக்டிவ் டேரக்ட்ரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா மிடில் பாருங்க கம்பெனி பிராண்டிங்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிகர்னு ஒன்று இருக்கும் டாப்பில் அந்த கான்ஃபிகரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜை வந்து ப்ரவுஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைன்இன் பேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இன்டூ தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ஸோ இந்த சைஸுக்கு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணும் அந்த ஃபைல் பார்த்தீங்கனாக்கா த்ரீ ஹண்ட்ரட் கேபியை விட சைஸ் கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி பிஎன்ஜியாக இருக்கலாம் இல்லை ஜேபிஜியாக இருக்கலாம் இல்லை ஜேபிஇஜியாக இருக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரௌஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்டாப் குள்ளார கம்பெனி பிராண்டிங்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளேற நான் ஆல்ரெடி வந்து இமேஜ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பேக் அந்த சைஸுக்கு உண்டான இமேஜை வந்து நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னாக்கா பேனர் லோகோன்னு இருக்குல்ல அதே மாதிரி அங்கேயும் நான் ப்ரௌஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா பேனரோட லோகோவை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே போனீங்க அப்படின்னாக்கா யூசர் இன்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த யூசர் நேம் இன்ட்டில் வந்து நீங்களே போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாருக்காவது புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா யூசர் நேம் அட்டு லேப் எம்இஎம் இன்டியூன் ஒன் டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் ஸோ யாராவது லாகின் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இந்த நேமில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது கேட்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த யூசர் நேமுக்கு பதில் அவங்களோட நேமை போட்டு இதை ஃபாலோ பண்ணி கொடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் பேஜில் நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எதாவது கொடுத்து வைக்கணும் அப்படின்னாக்கா கொடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு கீழே போனீங்கன்னாக்கா அட்வான்ஸ் சைன்இனில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் எதாவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்துக்கலாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா ஆஷ் எஃப்எப் எஃப்எஃப்எஃப் சிக்ஸ் டைம்ஸ் கொடுக்கணும் இது பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலருக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும் க்ரீன் கலருக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அந்த மாதிரி என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இருக்கும் நீங்கள் க்ரீனாக டேரெக்டாக க்ரீன்னு கொடுக்காதீங்க க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா கரெக்டாக வந்து அது என்ன கலருன்னு பார்த்துட்டு அந்த கலர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து சைனின் பேஜில் வந்து பேக்ரவுண்ட் கலராக வந்துடும் மாதிரி கீழே போனீங்க அப்படின்னாக்கா லோகோன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கும் ப்ரௌஸை கொடுத்துட்டு அதுக்கும் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அதே மாதிரி அதே டார்க் தீம் யூஸ் பண்ணிங்கனாக்கா அதுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு இமேஜ் அதே இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஷோ ஆப்ஷன் டு ரிமைண்ட் இன் இருக்குல்ல இதை எஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா சேவ் இருக்கும் அதை சேவை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் பேனர் லோகோ அந்த யூசர் இன்ட்டு எல்லாமே செட்டிங்ஸ் அப்ளையாக இருக்குது சப்போஸ் இதே கண்டென்ட் வந்து வேறு ஒரு லாங்குவேஜுக்கு நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னாக்கா நியூ லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே லாங்குவேஜை போயிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான கண்டென்ட்டு அதுக்குண்டான சைன்இன் ஆப்ஷன் அதனோட டென்னை மற்ற கண்டென்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்தந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு காட்டும் இப்போ நான் வந்து டிஃபால்ட்டா வச்சுருக்கேன் அதனால் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு முறை அப்ளை ஆகிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் போய் சைன் அவுட் பண்ணிடுங்க அதே மாதிரி அட்மின் சென்டர் இருக்குல்ல அங்கேயும் போயிட்டு சைன் அவுட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் திருப்பி லாகின் பண்ணும்போது அட்மின் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம்னு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்டோட அட்மின் பேஜுக்கு போகும் நீங்கள் அட்மின் பேஜ் இருந்து கிடையாது நீங்கள் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இது வரும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள் பேக்ரவுண்டில் நான் போட்ட பேக்ரவுண்ட் கலர் வந்துடுச்சு அதே மாதிரி இந்த சின்ன ஒரு குட்டி பாக்ஸில் இருக்குல்ல அதில் நான் போட்ட கலர் வந்திருக்கு ஸோ இப்போ நான் இதனோடய பாஸ்வேர்ட் நான் போட்டுக்கிறேன் சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான் மாதிரி உங்களோட அசூர் போர்ட்டல்லேருந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கார்னரில் போய்ட்டு சைன் அவுட் பண்ணீங்க அப்படின்னாக்கா சைன் அவுட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அதே பேக்ரவுண்ட் கலரு நம்ம என்னென்ன கலரெலாம் செட் பண்ணிமோ அது எல்லாமே வரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்